January 1, 2023 நாம போட்ட 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 1,07,283 ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. எங்க போட்ட பணம்? Nifty 50 TR என்ற இண்டெக்ஸ்ல போட்ட பணம். ஸோ இண்டெக்ஸ்ல பணம் போட்டிருந்தீங்கன்னா 7.28% தான் உங்களுடைய ரிட்டர்ன். சரி, எதுக்கு சார் இப்போ இதை பேசுகிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இதை நம்ம ஏன் பேசுகிறோன்னா, நம்முடைய போரிங் ஸ்டாக்ஸ் ரிவ்யூவில் Nifty 50 TRIயோட போரிங் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மாதம் மாதம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த ரிவ்யூக்கான டேட்டா தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். சரி, போரிங் ஸ்டாக்ஸில் January 1 அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா இன்னைக்கு 1,18,661 ரூபாய் இருக்கும். ஸோ 18.66% இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா பாயிண்ட்டை என்ன டேட்டில் நம்ம எடுக்கிறோம்னா, போன மாத இறுதியில். ஸோ இது செப்டம்பர் மாதம் மார்க்கெட் ஏறினதை பிரதிபலிக்கலை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். சரி, பங்கு அளவில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பங்கு அளவில் இன்செப்ஷன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக HAL என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது. ஸோ HAL தான் பெஸ்ட் பர்ஃபார்மிங். செகண்ட் பெஸ்ட் ITC. HAL-ல 55.5% ரிட்டர்ன் நமக்கு வந்திருக்கு. ITC-ல 36.5% ரிட்டர்ன் வந்திருக்கு. மூணாவதாக ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டுங்க, லாசன் அண்ட் டூப்ரோ, கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாக்கா ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட் அகெயின், பவர் கிரிட் கார்பரேஷன் 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். சன் ஃபார்மா 12.2, பிரிட்டானியா 5.4, ICICI பேங்க் 8.5, டாடா ஸ்டீல் 12.3, அதுக்கப்புறம் ஆனால் அது ஏறி இருக்கு. இது மந்த் எண்டில் வந்த டேட்டா. கோல் இண்டியா 6.3 அண்ட் தென் HDFC 1.1. இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோலே வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது HDFC பேங்க் தான் இது வரைக்கும். ஸோ இனி வர காலகட்டங்களில் என்ன ஆகுதுங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி உருவாக்கணும்? ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஈக்குவல் வெயிட் அப்படின்னு சொல்லி 100 ரூபாயை 10 சமமான பாகங்களாக பிரித்து ஒன்றுலேயும் 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய மெத்தடாலஜி. அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதா நம்ம மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? எந்தெந்த கம்பெனி நல்லா பண்ணுது, எந்தெந்த கம்பெனி சுமாராக பண்ணுது, எந்தெந்த கம்பெனி இன்னும் நல்லா பண்ணலை, இதுதான் நமக்கு சொல்லுது. இதில் எந்த கம்பெனியும் நான் மோசமான கம்பெனி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு தரமான பங்குகள் தான். இந்த பங்குகளை நம்ம வந்து கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. நம்ம பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்குது. ஆனாலும் மார்க்கெட் எந்த கம்பெனியை கொண்டாடும், எந்த கம்பெனிக்கு அதிக மதிப்பு கொடுன்றது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படின்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணதுக்கப்புறம் கூட மார்க்கெட் என்ன பண்ணுது? சில கம்பெனிஸை ரொம்பவே மதிப்பு கொடுத்து ட்ரேட் பண்ணுது, சில கம்பெனிக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்குது. ஆனாலும் மதிக்கத்தக்க கம்பெனிஸ் தான் இவை எல்லாம் என்பதை நான் உறுதியாக இந்த இடத்துல சொல்வேன். சரி சார், ஆகஸ்ட் மாதம் பர்ஃபார்மன்ஸை மட்டும் சொல்லுங்கள். 1 லட்சம் ரூபாய் நான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி போட்டிருந்தேன், 31ஆம் தேதி Nifty 50 TRIயில் என்ன ஆச்சு? லாஸ் தான் ஆச்சு. 1 லட்சங்கிறது 97,794 ஆக மாறியிருக்கு. சரி, நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணிச்சு ஆகஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, Nifty 50 கொஞ்சம் கம்மியான மதிப்பில் இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போரிங் ஸ்டாக்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ அளவில் நல்ல நேரம் இல்லை. ஏன்னா 1 லட்சம் நம்ம போட்டோம், 97,611 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 83 ரூபாய் நம்ம நிஃப்டியை விட கம்மியாக போன மாதம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஏன் சார் இப்படி ஆகுது போன மாதம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். ரெண்டு ஸ்டாக் தான் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ், ஒன்று HAL, இன்னொன்று லாசன் டூப்ரோ. பாக்கி எல்லா ஸ்டாக்கும் போன மாதம் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நம்முடைய போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில். ஆனால் அது செப்டம்பர் பிறந்தப்பறம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆகஸ்ட்டில் இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருந்தது. இதுதாங்க மார்க்கெட். ஒரு மாதம் முடிகிற நாள் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுற வீடியோ போடுற அன்றைக்கி எல்லாமே தலைகீழாக மாறி எல்லாமே பாசிட்டிவாக மாறி இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸென்ட்ரிசிட்டி, ஏற்ற இறக்கங்கள், வாலட்டிலிட்டி என்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கும்போது நாம் ஏதோ சாதிச்சோன்னு நினைக்கக்கூடாது, மோசமாக இருக்கும்போது நாம் ஃபெயில் ஆகிட்டோம்னு நினைக்கக்கூடாது. மார்க்கெட் ஒரு நேரத்தில் ஒரு மதிப்பு கொடுக்கும். எல்லா மதிப்பையும் நம்ம ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பயணிக்கணும். நிறைய நேரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்கள் பயணிச்சிங்கன்னாக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய உண்மையான மதிப்பு வெளியே மார்க்கெட் கொண்டு வந்துடும். அந்த உண்மையான மதிப்பை மார்க்கெட் வெளியே கொண்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு அது லாபமாக, அதுவும் லாங் டேர்ம் கெயினாக கிடைக்கும்.
ஸோ வெயிட் பண்ணணும், ஓன் பண்ணணும், அவசரப்படக்கூடாது, விற்கிறதுக்கு எல்லா நேரத்துலேயும் அலையக்கூடாது. ஓன் பண்ணி க்ரோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது எப்படின்றதுக்கான வழியை தான் நம்ம இன்வெஸ்டராக தேடணும். அதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமே. அதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். எது நல்ல கம்பெனி, எது மட்டமான கம்பெனின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் சுமாரான கம்பெனிஸ், டீசெண்டான கம்பெனிஸை ஓன் பண்ணி கூட பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக தராது. ஆனால் இந்த கம்பெனிஸில் லாஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான கம்பெனிஸை கொண்டு வரணும் அதுக்குள்ளே, அது நம்மளுடைய சாய்ஸ். நாம் இந்த சாய்ஸை எடுக்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்ன, ரொம்பவே நம்ம பணத்தை ஒரே ஸ்டாக்கில் போட்டுறக்கூடாது, ரொம்ப குறைவான பணத்தையும் ஒரு ஸ்டாக்கில் போட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதுலேருந்து நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் செப்டம்பரில் இதுவரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ராக்கிங்காக இருக்குது. ஆனால் இது எல்லாமே மந்த் எண்டில் நம்ம பார்க்கும்போது தான் சரியாக புரியும். நடுவில் பார்க்கும்போது நம்ம நினைக்கிற விஷயம் கடைசி வரைக்கும் நிலைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது மாதிரி போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதிலிருந்து வரக்கூடிய பாடங்களை நம்முடைய போர்ட்ஃபோலியோலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் மாற்றங்களை கொண்டு வந்து சரியான வழியில் முதலீடு செய்வோம். லேர்னிங், லெசன்ஸ், ஆக்ஷன், இது மூணையும் கரெக்டாக அலைன் பண்ணுவோம். அலைன் பண்ணாக்க முதலீட்டு வெற்றி நிச்சயமாக எல்லோருக்குமே கிடைக்கும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.